Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நான்வெஜ் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2-3 விலாக்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு விலாக் போட்டிருந்தேன். ஸ்டார் பிரியாணியில் வந்து நான் தந்தூரி கபாப் வந்து டேஸ்ட் பண்ணோம், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த தந்தூரி கபாப் வந்து வீட்லேயே வந்து நான் ட்ரை பண்ணேன். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி வந்ததா இல்லை பெட்டர் தேன் தட் வந்ததான்னு தெரில, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த விலாகில் வந்து இந்த தந்தூரி சிக்கன் கபாபோட ரெசிபி, ஸோ தாபா ஸ்டைல் வந்து ஒரு ஆனியன் சாலட், அதுக்கப்புறம் மேயோ கூட வந்து இது சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, குழந்தைங்களை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து லன்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரைட்டை வந்து கொஞ்சம் மசாலா டச் கொடுத்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணேன், சூப்பராக இருந்தது. ஸோ இதோட ரெசிபீஸ்லாம் வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பாபிக்யூ ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இன்கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அது வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது, ஸோ அதனால் வந்து அது ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த தாபா ஸ்டைலில் வந்து இந்த தந்தூரியோட சாலட் ரெடி பண்ணிக்கிறேன். தந்தூரி சிக்கனுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சாலட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஆனியன் சாலட். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஆனியனை வந்து தின் ஸ்லைசஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆனியன் சாலட் வந்து எல்லா தந்தூரி கபாப்ஸ்க்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆனியன் வந்து இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்க்குறேன். நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தந்தூரி வந்து எப்போவுமே இந்த சாலடோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தந்தூரி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நான் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஆனியன் வந்து இந்த மசாலாவோட ஊறுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதோட வாட்டர் எல்லாம் வெளியே வந்து அது கொஞ்சம் ஊறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் தந்தூரி கபாப் வந்து ஓவன் இல்லாமல் நான் வீட்லேயே வந்து கோகனட் ஷெல் வச்சு நான் வந்து தந்தூர் வெந்து ரெடி பண்ணுறேன். ஃப்ளேவருக்காக நான் வந்து சார்கோல் யூஸ் பண்ணல. சார்கோல் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸிலி அவைலபிள் கிடையாது, அதனால் நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஷெல் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் கோர்ஸாக பிரியாணி பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு அரிசி மட்டும் ஊற போட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் மேயோனீஸ் செய்ய போகிறேன். நான் எப்போவுமே மேயோனீஸ் வந்து வீட்லேயே செஞ்சுப்பேன். ஸோ அதனால் வந்து 1 கப் 1 முட்டை, அப்புறம் வந்து கார்லிக், கொஞ்சமாக வந்து பெப்பர், சால்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கூட வந்து 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்சியில் ஜாரில் வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேயோனீஸோட ரெசிபியும் நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்து இந்த மேயோனீஸ் வந்திருக்கு அப்படின்னா. நம்ம ஸ்டோர் பாட் மேயோனீஸ் விட வீட்லேயே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வினிகர் அப்புறம் லைம் ஜூஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிப்பும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து தந்தூர் வந்து ரெடி பண்ண போகிறேன். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தந்தூர் போட போகிறேன். ஸோ வந்து எனக்கு மேரினேஷன் டைம் வந்து அதிகமாக தேவையில்லை. ப்ரெஷர் குக் பண்ணும்போது நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக குக் ஆகிடும். நம்ம ஓவன் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஆக்சுவலி வந்து இந்த மெத்தட் பண்ணும்போது நல்லா சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுக்கிறேன். நம்ம ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லிட்ஸ் போட்டு ரெடியாக இருக்கேன். என்னோடது கொஞ்சம் போன் வரைக்குமே நம்ம வந்து ஸ்லிட்ஸ் போட்டுக்கணும்.
அப்போ தான் வந்து மசாலா வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கும். பட் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா வந்து இன்கேஸ் அந்த மசாலாவோட தான் வந்து அது குக் ஆக போகுது, அதனால் வந்து நல்ல ஜூஸியாக டெண்டராக வந்து சிக்கன் வந்து குக் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஒரு அரை முடி அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, அதாவது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன். இதில் வந்து ஹங்கர்ட் நல்லா வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 200 ml அளவுக்கு தயிரில் வந்து ஃபுல்லாக வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது மூணையும் சேர்த்து வந்து நல்லா லெமன் ஜூஸ், உப்பு, அப்புறமா தயிர் இதை வந்து நல்லா வந்து பரட்டி வச்சிட போகிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஃபஸ்ட்டு இது மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். தயிர் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லைனா வந்து அந்த மசாலா வந்து கரெக்டாக கோட்டிங் ஆகாது. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் இது வந்து மேரினேட் ஆகட்டும். ஸோ சைமில்டேனியஸாக இங்கே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் அளவுக்கு உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபைனாக ஆகாது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இதை வந்து அரைச்சிக்கோங்க, தேவைப்பட்டால் தெளித்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இதில் வந்து ஒரு 2 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது நார்மல் சில்லி பவுடர் தான், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடையாது. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்தனால நான் வந்து கொஞ்சமாக கலர் பொடி சேர்க்குறேன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன் இதில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவு வந்து நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன், நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைண்ட் ஆயில். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து எந்த இன்க்ரீடியண்ட்டும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக வந்தது இந்த கபாபு. இதே அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. கடைசியில் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கபாபில். அதோடய ஸ்மெல் அண்ட் அரோமா வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கலை. நம்ம டைரெக்டாக வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தந்தூர் பண்ண போகிறோம், டைரெக்டாக பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து 1 hour ஆஃப் மேரினேஷன் இஸ் ஓகே. நீங்கள் வந்து அதிகமாக வந்து மேரினேட் பண்ணணும், நான் டைரெக்டாக ஃப்ளேமில் குக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 5-8 hours குக் மேரினேட் பண்ணி வச்சாலும், ஓவர் நைட் மேரினேட் பண்ணாலும் இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மேரினேஷன் வந்து எவ்வளோ நேரம் வேணால் பண்ணிக்கலாம், அது நம்ம டைம் பொறுத்து.
ஸோ இங்கே வந்து நான் பிரியாணி செய்கிறதுக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்சிட போகிறேன். ஸோ என் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி நிறைய வந்து நிறைய வளாக்ஸில் வந்து நான் இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த டீட்டெயிலாக நான் இந்த ரெசிபிக்கு போகலை. ஸோ மை ஸ்டைல் ஆஃப் பிரியாணி எப்போவுமே வந்து சிக்கனை வந்து நான் நல்லா சில்லி பவுடர் உப்பெல்லாம் போட்டு நல்லா நெய்யில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரியாணியில் சேர்ப்பேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய லாஸ்ட் வளாக்ஸ்லலாம் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சிக்கனை வந்து சில்லி பவுடர் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா குக் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த சைடு வந்து மசாலா குக் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துருவேன். இது ஒரு சைடு குக் ஆகிட்டுருக்கும்போது மசாலா வந்து ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கனும் வந்து நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், சிக்கன் பிரியாணி. ஸோ பிரியாணியும் வந்து தாளித்து விட்டுற போகிறேன். பிரியாணியில் வந்து ஆனியன் குக் ஆகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும், மற்றபடி வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனியன் குக்காக தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் போலவே எடுத்துரும். ஸோ இந்த சைடு வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிட்ருக்கு, பிரியாணி வந்து ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து கபாப் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 1.5 hours போல் நான் வந்து அதை மேரினேட் பண்ண விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். நான் வந்து கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறேன். நான் வந்து டைரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் போட போகிறதில்ல, நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு உள்ளே வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிக்கன் பீசஸ் மேரினேட் ஆனதெல்லாம் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பாத்திரம் நம்ம எடுக்கிற பாத்திரம் வந்து குக்கருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். பிகாஸ் நம்ம வந்து தந்தூரில் டைரெக்டாக நம்ம கேஸில் ஸ்டவ்வில் தான் வந்து தந்தூர் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து குக் ஆகாது, பாபிக்யூ மாதிரி குக் ஆகாது. ஸோ அது வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அதை வந்து தந்தூர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பிரியாணியும் வந்து சைமல்டேனியஸாக தம்க்கு ரெடி ஆயாச்சு, தம் போட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குழிவாக இருக்கிற பிளேட்டை வந்து உள்ளார வைக்கணும். ஸோ வேர்த்து விடுற தண்ணி வந்து அந்த பிளேட்டில் வந்து கலெக்ட் ஆகுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து சிக்கனோட மிக்ஸ் ஆயிடுச்சு தண்ணி அப்படின்னா நிறைய தண்ணி ஆகிடும். ஸோ இது குக் பண்ணி வச்சு டைரெக்டாக வைக்காததுனால நான் வந்து இது ஒரு 5 whistles போல் வச்சுட்டேன். ஸோ சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி வரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம டைரெக்டாக வந்து ப்ரெஷர் குக் பண்ணுற அளவுக்கு வந்து பாத்திரத்தில் வச்சா குக் ஆகாது. ஸோ நார்மலாக நம்ம குக்கரில் 2 whistles வைப்போம் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஒரு 5 whistles வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் எஃபெக்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டுட்ருக்கேன். கபாப்காக பிளேட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற விஷயம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அது இல்லாமல் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க, வீட்லேயே வந்து செஞ்சு தர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோக்கனட் ஷெல் எடுத்திருக்கேன் நான், ஒரு தேங்காய் மூடி இது வந்து யூஸ் பண்ணது. இதை வந்து டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து கோல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து டைரக்ட் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes போல் ஆகும். இது வந்து நல்லா எல்லா சைடும் வந்து பிடிச்சி ஏறியிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு ஓல்டு ஏதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கடாயில் வந்து நான் இன்றைக்கி வந்து தந்தூர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர். நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டவ்வில் தான் வந்து அதுக்கு இது தரப்போகிறோம்.
ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு அதை வந்து மாற்றி போட்டுடணும். ஸோ இது நல்லா எரிஞ்சு நல்லா வந்து அந்த தணல் ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். ஸோ இது ரொம்ப வந்து ஈஸி மெத்தட் தான். நம்மளுக்கு வந்து கறி வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு இது ஆக்சுவலி வந்து ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே தரும். ஸோ இப்போ பாருங்கள், 5 விசில்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. பட் இதோட வந்து ஜூஸஸ் வந்து கீழே இருக்கும், நல்லா தண்ணி விட்டுருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தந்தூர் இது எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே நம்ம குக் பண்ண இந்த சிக்கன் இந்த மசாலாவோடு நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு அந்த தந்தூர் ஃப்ளேவர் வரணும், ஸ்மோக்கி எஃபெக்ட் வரணும், அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த இதில் வைக்கிறோம். ஸோ இப்போது வந்து இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாம் இது மேலே வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். அப்படின்னா நல்லா வந்து ஸ்மோக் வரும். ஸோ நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், இதில் ஸ்மோக்டு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒரு சைடு வந்து இதானதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த சைடில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். உங்கள் இஷ்டம்தான், ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாக பட்டர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இதில் வராது. பட் ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்மோக்டு எஃபெக்ட் வரும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டு சைடுமே இந்த ஸ்மோக் நல்லா படுற மாதிரி இது வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மோக் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் அதில் சேர்த்துக்கிட்டால் போதும், அது வந்து நல்லா ஸ்மோக் வரும் அதுலேருந்து. ஸோ இது வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளேட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம். பட் அவசியம் இல்லை, அப்படியே வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப சின்ன பீஸ் ஆஃப் சார்கோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் அந்த ஃப்ளேவர் தர வேண்டி இருக்கும். ஸோ இன்னொரு சைடும் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்மோக் எல்லாம் வந்து நல்லா இதானதுக்கப்புறம் டைரக்ட் ஃப்ளேம் மேலே, அதாவது ஸ்டவ் மேலே நான் வைக்கிறேன். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடுமே வந்து நல்லா இது வந்து அப்படியே அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வர மாதிரி இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் இது குக் பண்ணால் போதும். இப்போ வந்து இப்போ தான் வந்து நம்ம அந்த குக் பண்ண சிக்கனில் வந்து தண்ணி ஜூஸஸ் இருக்கும் இல்லையா, அப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை தொட்டு இதை வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். அப்போ என்ன ஆகும்னா சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் வந்து நல்லா அந்த வாட்டர் வச்சு நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா அது மேலே ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக வந்து டெண்டராக அந்த சிக்கன் வந்து இருக்கும். நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் அது வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிடும். ஸோ இப்போ வந்து என்னோடய தந்தூர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நார்மல் தந்தூரி சிக்கன் மாதிரியும் இல்லை, இந்த தந்தூரி கபாப் வந்து சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான், நான் புதுசாக வந்து ஏதாவது ரொம்ப விரும்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அதை யோசித்து அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ண பார்ப்பேன். அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபியை வந்து எப்படியாவது இப்படி அப்படி ட்ரை பண்ணி அதை வந்து நான் இது பண்ணிடுவேன். பட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பெட்டராகவே இருந்தது, அதை விடவே சூப்பராக இருந்தது இந்த கபாபு. குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எல்லா அம்மாவும் நினைக்கிற மாதிரி தான், குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கையால் சமைச்சு கொடுக்குறது அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மேயோனீஸ் வந்து டிப் பண்ண வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து மேயோனீஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ
தந்தூரிக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ எங்களுக்கு வந்து பெருசாக வந்து அந்த புதினா சட்னி வந்து பிடிக்காது, ஸோ அதனால் நான் அது செய்யலை. ஸோ இதுக்கு வந்து அந்த சாலடும் வச்சாச்சு. பிரியாணியும் வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கூட என்னோடய ப்ரீவியஸ் பிளாக்ஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கப்பா? நல்லா இருக்கமா. சூப்பரா? சூப்பர் காட்டு, சூப்பர் காட்டு. ஸோ ஆரோன் வந்து சூப்பர் காட்டு. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப சாப்பிட்டுட்டு பாராட்டுவாங்க. அது வாங்குறதுக்குனா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பாராட்டுக்காகவே என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு தோணும். ஸோ லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க்கு, ஸோ இதில் வந்து ஸ்ப்ரைட் சேர்த்துக்கிறேன். வெறுமனே வந்து ஸ்ப்ரைட் அப்படியே குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ யூஸ்வலாக செய்கிறது தான், ரொம்ப புது ரெசிபியெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் பெப்பர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக லெமன், ஒரு 5 ட்ராப் போல் சேர்த்தா போதும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன் இதில், அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக சாட் மசாலா. சாட் மசாலா வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி அண்ட் கபாப்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நான் வந்து சாட் மசாலா கம்மி பண்ணியிருக்கேன். இதுலேயும் ரொம்ப அதிகமாக மசாலா வேண்டாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு 2 புதினாவை வந்து நல்லா பிச்சு அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரிங்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இது. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த ட்ரிங்க் கிடைக்கும். ஸோ இது வந்து மொஜிட்டோ இதெல்லாம் விடவும் ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு நான்வெஜ் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு இந்த மாதிரி சண்டேஸில் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குழந்தைங்களோட நம்ம வந்து பிடிச்சமான ஒரு லன்ச், வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், நம்ம வந்து பிடிச்சமான ஒரு லன்ச்சோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். பாய் பாய்.